பல்லவர்கள் ஆட்சிக்கு முன் சென்னை, வேலூர், திருவண்ணாமலை மற்றும் திருவள்ளூர் ஆகிய தற்கால மாவட்டங்களை உள்ளடக்கிய தொண்டை மண்டலத்தின் தலைநகராக விளங்கியது. பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரம் அதன் தலைநகராக உச்ச புகழினை அடைந்தது. நகரேஷு காஞ்சி, நகரங்களுக்குள் காஞ்சி என குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு பண்டை காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய நகரம் காஞ்சி. பண்டை காலத்தில் இந்நகரம் வில் வடிவில் வேகவதி ஆறு எல்லையாய் அமைய நிர்மாணிக்கப்பட்டதாக குறிப்புகள் உள்ளன. சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் இந்நகரத்திற்கு பயணம் மேற்கொண்டார். அவரது குறிப்பின்படி காஞ்சி நகரம் 6 மைல் சுற்றளவிற்கு பரந்து விரிந்து இருந்தது எனவும், மேலும் அவர் காஞ்சி நகரத்திற்கு கௌதம புத்தர் வருகை புரிந்தார் என்று கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பல்வேறு கோவில்களுக்கும் பட்டு கைத்தறி சேலைகளுக்கும் புகழ்பெற்றது. இதன் தலைநகரமாக உள்ளது காஞ்சிபுரம். இந்து மதத்தினர் வாழ்நாளில் ஒரு தரமாவது சென்று வர வேண்டிய 7 புண்ணிய ஸ்தலங்களுள் ஒன்றாக உள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள் கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில். இக்கோவில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. இதன் சிறப்பு அத்திவரதர் மற்றும் தங்கவல்லி. இங்கு அத்திவரதர் என்னும் பெருமாளை 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் தரிசிக்க முடியும். பற்பல அழகிய கலை சிற்பங்களை தங்கிய புராதன கோவில்கள் பல இவ்வூரில் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் இங்கு அதிகமாக வந்து செல்கின்றனர். காஞ்சி சங்கர மண்டபம், அறிஞர் அண்ணா நினைவகமும் இந்நகரின் முக்கிய சிறப்புகளாக உள்ளன. முன்பு செங்கல்பட்டு மாவட்டம் என அழைக்கப்பட்டு பின்னர் காஞ்சிபுரம் மாவட்டம் பெயர் மாற்றப்பட்ட இம்மாவட்டத்தின் நிலப்பரப்பு 4481 சதுர கிலோமீட்டர் ஆகும். கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். விவசாயமும் பட்டு நெசவு தொழிலும் காஞ்சிபுரம் மாவட்டம் பொருளாதாரத்திற்கு முக்கிய ஆதாரங்களாக உள்ளன. காஞ்சிபுரத்தில் முக்கிய ஆன்மீக ஸ்தலமாக உள்ளது காமாட்சி அம்மன் கோவில். 51 சக்தி பீடங்கள் ஒன்றாக இருக்கும் இக்கோவிலானது சக்தி தேவியின் இடுப்பெலும்பில் இருந்து சக்தி பீடமாகவும் மகா பீடங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது. 5 ஏக்கர் பரப்பளவு அமைந்துள்ள இக்கோவிலில் வெளிப்புற கோபுரம் தங்க தகடுகளால் அமைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுர இட்லியும் மிக பிரபல உணவகங்களில் வகை வகையான இட்லிகள் பரிமாறப்பட்டாலும் காஞ்சியின் இட்லியின் சுவைக்கு ஈடாகாது என்பது அதனை உண்டவர்களுக்கு மட்டுமே தெரியும். கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படுவதால் இது காஞ்சிபுரம் கோவில் இட்லி என அழைக்கப்படுகிறது.